திமுக ஆட்சி அமைந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். நேரலை காட்சிகள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்து நாளையுடன் 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஈடுபடுகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இன்றுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் நாளை 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீடில்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சி என்ற சாதனை மலரை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்பாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியினை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு புதிதாக அறிவிக்கப்பட்ட மற்றும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முதலமைச்சரினுடைய பயணங்கள் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டது. அதே போல கொரோனா காலங்களில் மருத்துவமனைகள் ஆய்வு செய்த உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்களானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்பட கண்காட்சியினை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். மேலும் 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்புகள், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆற்றிய உரைகள் மற்றும் முதலமைச்சரினுடைய உரைகள், காலப்பேழை புத்தகம் மற்றும் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கக்கூடிய காணொலி ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்பொழுது கலைவாணர் அரங்கில் கீழ்த்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார். முதலமைச்சருடன் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய அமைச்சர் சாமிநாதன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் KKS ராமச்சந்திரன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். பாலகன், நன்றி. பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.